ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாகப்பட்டது வரலாறுல சில பக்கங்கள் ரொம்ப கொடுமையானதா இருக்கும். இப்படி எல்லாமா இருந்திருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஏகப்பட்ட மன்னர்கள் தனக்காகவும் தன்னோட நாட்டுக்காகவும் ஏகப்பட்ட நாட்டு மேல போருக்கு போய் வின் பண்ணிட்டு தங்களோட பேரை ஸ்ட்ராங்கா கல்வெட்டுல பொறிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் காலங்காலமா நடந்த ஒரு விஷயம். அந்த மன்னர்கள் மேல நாட்டு மக்களுக்கு தனி மரியாதையே இருந்தது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சில மன்னர்கள் கூட இல்ல, சில சைக்கோ மன்னர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இங்க எத்தனை பேருக்கு அவங்கள பத்தி தெரியும்? எக்ஸ்ட்ரீமான கோபத்திலையும் எல்லா நாடுமே தனக்கு சொந்தமாகணுங்கிற ஒரு பெரிய பேராசையிலையும் தன்னை மறந்து தங்களோட நாட்டு மக்களையே அவங்க கோபம் தீர தண்டனை கொடுத்தும் வெட்டி கொன்னும் அவங்க பேரை வரலாற்றுல எழுதினாங்க ரத்தத்தால மட்டும். அப்படிப்பட்ட சில கொடூரமான மன்னர்களை பத்தியும் அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாக்கலாம். சோ வெல்கம் டு தி சேனல். இது உங்கள் தங்கிலீஷ் 2.0. கிங் கலிகுலா. கிபி 37ல இருந்து 41 வரைக்கும் ரோமானியாவில் ஆட்சி செஞ்ச ரொம்ப ரொம்ப மோசமான அரசர்னா அது கிங் கலிகுலா தான். சாடிஸ்ட் கிங் அப்படின்னு பட்ட வாங்கின ஒரே மன்னர் இவரா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத பல கொடூரமான தண்டனையை தன்னோட நாட்டு மக்களுக்கு கொடுக்க சொல்லி அதுல சந்தோஷப்பட்ட அரசர் தான் கிங் கலிகுலா. அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்ல ஆரம்பிச்சா ஒரு பெரிய புத்தகமே போடலாம். அந்த டைம்ல எல்லா மன்னர்களுக்குமே எதிரி நாட்டை வின் பண்ணி அந்த நாட்டோட மக்கள் சில பேரை அடிமைகளா மாத்திடுவாங்க. அந்த அடிமைகளுக்காக நிறைய கேம்ஸையும் வச்சிருந்தாங்க. ஒரு பொழுதுபோக்கு விஷயமாவே அதெல்லாம் பார்க்கப்பட்டுச்சு. துரோகம் பண்ணினவங்க, நாட்டு ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு சொல்றவங்க, தூதர்கள், இவங்க எல்லாருமே சாகடிக்கப்பட்டாங்க. அப்படி இவருக்கும் ஒரு தனி சட்டமே இருந்தது. இவரோட வரலாற்றுல கொடூரமான சம்பவங்கள் என்னன்னா, ஒரு போர்ல எதிரி நாட்டை வின் பண்ணி தன் வசியப்படுத்துறாரு. அங்கிருந்த பாதி மக்களை சங்கிலியில கட்டி தன்னோட நாடு வரைக்கும் இழுத்துட்டு வராங்க. அவங்க எல்லாரையும் ஒரு பெரிய மைதானத்துல வச்சு துன்புறுத்த தொடங்குறாங்க. எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 ஆண்கள், பெண்கள், அப்புறம் குழந்தைகளை கொன்னு சில பேரை உயிரோட தோலை உரிச்சு, இதுல இன்னும் கொடுமை என்னன்னா பல பேரை உயிரோட வேக வச்சு அவங்கள மிருகங்களுக்கு தூக்கி போட்டாங்க. அது இல்லாம நிறைய ஆண்களை கழுத்தை நெரிச்சும் தூக்குல போட்டும் உயிரோட புதைச்சும் செவரோட செவரா நிக்க வச்சு ஆணி அடிச்சும் கொடூரத்தோட உச்சமா அவங்கள கொன்னு அதுல சந்தோஷப்பட்டாரு அந்த அரசர். பல மக்கள் அந்த நாட்டை விட்டே போகணும்னு முடிவு பண்ணினாங்க. ஒருவேளை அப்படி முடிவு பண்ணினா அவங்க போறது அந்த நாட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டு. இவரோட ஆட்சி காலம் ரோமானியாவின் சோதனை காலம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு தன்னை மக்கள் மடி நிறுத்திக்கிட்ட மன்னர் கலிகுலா. சில மன்னர்கள் வாழ்ந்தப்போ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். பல பேர் சாகுறப்போ துரோகத்தாலதான் செத்துருப்பாங்க. கிங் கலிகுலாவும் அப்படி ஒரு துரோகத்தால இறந்து போனாரு. இவரை பத்தி புத்தகங்கள் கூட இருக்கு. முடிஞ்சா இவரை பத்தி தனி வீடியோவே ஒண்ணு போட முயற்சி பண்றேன். ரஷ்யாவின் ஐவான் த டெரபிள். மாஸ்கோல 1533ல இருந்து 1547 வரைக்கும் ஒரு குறுநில மன்னவராக இருந்தவர் தான் இந்த ஐவான். இவரும் கலிகுலா மாதிரி ஒருவித சைக்கோ மன்னர் தான். மக்களை துன்புறுத்துறத மட்டுமே தன்னோட ஹாபியா வச்சிருந்தாரு. அவர் தனக்குன்னு தனியா ஒரு நீதிமன்றத்தை கட்டுறாரு. தனக்காக பல கல்வெட்டுகளையும் பொறிக்க சொல்றாரு. ஒவ்வொரு நாளுமே சுமாரா 500-1000 பேர் வரைக்கும் அவரோட படைகளால அடிச்சு இழுத்து வர சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சித்திரவதை பண்றாரு. கொதிக்கிற எண்ணெயில அவங்கள அழுத்தியும் நெருப்ப மேல கொட்டியும் ஒரு கேம் மாதிரி அதை விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுல பாதி பேர் சொந்த நாட்டு மக்கள், மீதி பேர் வேறு நாட்டு படைகளை சேர்ந்தவங்க. மக்கள் இவரை கொல்ல திட்டம் போட்டும் இவரை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியல. ஆனா இவரோட ஆட்சியில தன்னோட நாட்டை பெருசா கொண்டு போனாரு. தான் உயிரோட இருக்கும் போது தன்னோட மக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தன்னோட மகனையே கொன்ன ஒரே அரசர் இவர் தான். கடைசியா பைத்திய மகை சேர்த்து போனாரு கிங் ஐவான். இன்னைக்கு உலகத்துல ரொம்ப மோசமான அரசர்கள் பட்டியல்ல இவரோட பேர் தவறாம எழுதப்பட்டிருக்கும். சோ அடுத்ததா பார்க்க போறது அடால்ஃப் ஹிட்லர். இந்த வீடியோல இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. சார்லி சாப்ளின்ல இருந்து சத்யராஜ் வரைக்கும் இவருக்கு அறிமுகம் கொடுத்திருக்காங்க. 1933ல இருந்து 1945 வரைக்கும் இவர் பண்ணாத கொடுமையே இல்லைன்னு சொல்லலாம். நாஜி ஜெர்மனியோட சர்வாதிகாரி தான் இவரு. ஒரு கட்டத்துல யூதர்களுக்கு எதிரான பாசிச கொள்கைகளை முன்வைக்கிறாரு. ஜெர்மனில யூதரா இல்லாதவர்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி முழு ஜெர்மனியையும் ஒன்றிணைக்கிறாரு. அவரோட கொள்கை எல்லாமே இரண்டாம் உலக போரை தூண்டி
பல மக்களை கொன்னு குவிக்கணும், ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற இனப்படுகொலையை நடத்தணும். இது ரெண்டுமே செஞ்சு முடிக்கிறாரு. அதோட விளைவா சுமார் 6 மில்லியன் யூதர்கள் அண்ட் 5 மில்லியன் போராளியா இல்லாதவங்க கொல்லப்படுறாங்க. 1945 ஒரு நைட் தன்னை கொல்ல போறாங்கன்னு நினைச்சு பயத்தோட உச்சகட்டத்துல தண்ணீர் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்க உள்ளவே இறந்தும் போறாரு. இப்ப வரைக்கும் அவரோட மரணம் கூட மர்மமா தான் இருக்கு. வரலாறு எப்பவுமே ஹிட்லரோட பேர் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் இவரை பத்தின புத்தகங்கள் அதிக அளவுல ரீச் ஆகுது. இவரை பத்தி இன்னும் யாரும் சொல்லாத பல பக்கங்கள் இருக்கு. கண்டிப்பா ஒரு வீடியோவா அதை சீக்கிரமே பார்க்கலாம். கிங் ஃபிரான். இவர் ஆட்சி செஞ்ச காலம் சரியா தெரியல, ஆனா கீமுலையே இவங்க ஆட்டம் இருந்திருக்கு. சுயநலமும் ஆணவமும் ஒன்னு சேர எகிப்தோட ரொம்ப மோசமான சர்வாதிகாரியா இவர் இருந்திருக்காரு. எகிப்திய மக்கள் எல்லோருமே அஞ்சு நடுங்கிய ஒரே மன்னர்னா இவர் தான். அவர் தன்னை கடவுள்னு அறிவிச்சு அவர் ஒரு கடவுளா நம்பவும் வணங்கவும் மக்களை கட்டாயப்படுத்துறாரு. அதுக்கு முடியாதுன்னு மறுத்த மக்களுக்கு அவர் கொடுத்த தண்டனை கொடூரமானதா இருந்தது. அவங்க கண்ணை நோண்டி வெளியே எடுத்தும் உயிரோட இருக்கும் போதே எல்லா பற்களையும் பிடுங்கியும் சாட்டையால அடிச்சு இப்படி மோசமான பயம் உச்சத்துக்கு வர அளவுக்கு தண்டனைகள் கொடுத்தாரு. தான் இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த நாடு முழுக்க தன்னோட ஆட்சிதான் இருக்கணும்னு என்னோட ஆன்மா உங்களை வழி நடத்தும் அப்படின்னு அதிகார கூச்சலிடுவாராம் கடைசி காலத்துல. புராண கதைகள் படி அவரோட மரணத்திற்கு அப்புறம் பஞ்சபூதங்கள் அவர் உடலை ஏத்துக்கல. மக்கள் எல்லோருமே அவரோட உடலை நாட்டுக்குள்ள கூட வைக்க கூடாதுன்னு போராட்டமே பண்ணினாங்க. இதனால அவரோட இறந்த உடல் இன்னும் மியூசியத்துல வச்சிருக்காங்க. மாசிடோனின் அலெக்சாண்டர். கிமு 336 வரைக்கும் மாசிடோனிய மன்னரா இருந்தவர் தான் அலெக்சாண்டர். 20 ஆட்சிக்கு வந்த அவரோட ஆட்டம் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்தது. தன்னோட ஆட்சியில ஆசியா வழியா வடமேற்கு ஆப்பிரிக்கா வரைக்கும் தன்னோட படைகளை போருக்காக வழி நடத்திட்டு போன ஒரே மன்னர் இவர் தான். தன்னோட வாழ்நாள் முழுக்க போர்க்களத்திலையும் பெரிய லட்சியத்துக்காகவும் வாழ்ந்தாரு. இப்படி இருந்த இவரு ஒரு கட்டத்துல அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி ஒரு சைக்கோ மனநிலையில மாறவும் ஆரம்பிக்கும். இப்படி மோசமான நிலையில அவரோட படையை சேர்ந்த பல பேர் அவர் கையாலேயே சாகடிக்கிறாரு. பல பேர் போர்ல சரியான பிளானிங் இல்லாம சாகுறாங்க. சைக்கோ தனமான செயல்களால எதிரி நாட்டுகிட்ட இருந்து தன்னோட நாட்டை காப்பாத்த முடியாம போகுது. நம்பிக்கை துரோகத்தால இருந்தவங்க பட்டியல்ல இவரும் ஒருத்தர். பல பேர் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தால பல பேரை கொடூரமா சாகடிக்கிறாரு. பல பெண்கள் இவரால பாதிக்கப்பட்டாங்க. மொத்த நாடுமே அழியிற அளவுக்கு வருது. மோசமான மழைநில ஒருத்தனை எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இவர ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். ஜோசப் ஸ்டாலின். ஹிட்லரோட மினி வெர்ஷன் தான் இந்த ஜோசப் ஸ்டாலின். 1924 ரஷ்யா சோவியத் யூனியன்ல செக்ரட்டரி பதவியில இருந்தவர் தான் ஜோசப் ஸ்டாலின். அது வரைக்கும் இருந்த சர்வாதிகாரிகளை விட தன்னோட அரசியல் அதிகாரத்தை மோசமா பயன்படுத்திய ஒரே ஆள் இவர் மட்டும்தான். வரலாறுல இப்போ வரைக்கும் ரொம்பவும் ஆபத்தான அண்ட் கொடூரமான ஆட்சியாளரா இவரை குறிப்பிடுறாங்க. சின்ன தவறு செஞ்சாலும் மரண தண்டனை. தன்னோட பதவியை தப்பா பயன்படுத்தி மக்களோட உழைப்பையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி தனக்காகவும் தன்னோட அடுத்த தலைமுறை சேர்த்து வச்சுக்கிட்டாரு. எதிரி நாட்டு மக்களை சிறைப்பிடிச்சு கொடூரமா அடிச்சோ கொலப்பண்ணியோ தன்னோட வெறிய தீர்த்துக்கிட்டாரு. தன்னோட 29 ஆட்சியில 20 மில்லியனுக்கும் மேல மக்கள் இறந்ததற்கு இவர் மட்டும்தான் காரணம். ஒரே ஒரு சந்தேகம், ஒருவேளை இவர் இப்போ இருந்திருந்தா. கிங் லியோபோல்ட். 1865 பெல்ஜியமோட 2வது மன்னரா இருந்தவர் தான் இந்த கிங் லியோபோல்ட். காங்கோல இருந்த சுதந்திரத்தை தடுத்து அதோட மொத்த செல்வங்களையும் மிருகத்தனமா சுரண்டி எடுத்ததுக்காக மக்கள் மத்தியில இவர் நேம் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். ஒரு கட்டத்துல ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றாரு. அதாவது கட்டாயமா எல்லோருமே அரசாங்கத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு. இதனால பல மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க. இதோட விளைவா 3 மில்லியனுக்கும் அதிகமான காங்கோ மக்கள் அவர் பண்ணின டார்ச்சர்ல இறந்து போறாங்க. ஜோசப் ஸ்டாலின் மாதிரியே மக்களோட உழைப்பை எடுத்துக்கிட்டு அதுல வாழ்ந்த ஒரு கொடூரமான அரசரா இருந்தாரு. தன்னோட பெயரை பயன்படுத்தி தவறு செய்யற சொந்த நாட்டு மக்களையே தனக்கு கீழே உள்ளவங்க கூட எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அறிக்கை விட்டதுனால பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இவர் இருந்ததுக்கு அப்புறம் கூட இவர் இன்னும் சாகலன்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் ஆமி இன்னும் சுத்திட்டு இருக்கணும், மக்கள் வறுமையில வாடனா அது அவராலதான ஒரு கதை கூட இன்னும் இருக்கு. செங்கிஸ்கான். இந்த லிஸ்ட்ல இவரோட பேர் இல்லாம எப்படி? 1206 மங்கோலிய தலைவரா இவரோட ஆட்டம் ஆரம்பமாகுது. ஒரு நாடுடியா இருந்த இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேரரசியை உருவாக்குறாரு. ராணுவ அமைப்பு, அரசியல் தந்திரம், கூடவே அதிகமா ரத்த வெறின்னு நாட்டிய பயத்துல வச்சிருந்தவர் தான் செங்கிஸ்கான். ஒவ்வொரு போருக்கு அப்புறம் அதுல உயிரோட இருக்கிறவங்களோட குறிப்பிட்ட உயரத்தை கம்மி பண்ண பாதி காலை வெட்டி விட்டுருவாராம் அப்படின்னு அந்த நாடுகள்ல நாட்டுப்புற கதைகள் எல்லாம் கூட இருக்கு. கிட்டத்தட்ட
40 மில்லியன் மக்களை தன்னோட வெறிய தீத்துக்க கொண்டு குவிச்சாரு. ஒருவேளை ஹிட்லருக்கு இவரு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். இவரோட ஆட்சிய மக்கள் அதிக அளவுல வெறுத்தாங்க. இவர் எப்படி இருந்தாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ரொம்ப கம்மியான படைகளை வச்சு அதை விட 10 மடங்கு பெரிய பெரிய நாட்டை தோற்கடிச்ச பெருமை இவருக்கு மட்டுமே இருக்கு. இவரை பத்தி புத்தகங்கள் கூட தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ், கண்டிப்பா வாங்கி படிங்க. இப்படி பல மன்னர்கள் என் நாடு என் மக்கள் அப்படின்னு யோசிக்காம பாக்குற எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னும், எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னும், அதுக்கும் மேல அவங்களோட கொடூரமான எண்ணம் அவங்களை இறுதி காலத்துல மோசமான மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சு. நம்ம வரலாறுலயும் சரி, பல நாட்டு வரலாறுகள்ல இருக்கிற மன்னர்களும் சரி, துரோகத்தாலையும் அவங்களோட தப்பான எண்ணங்களாலையும் தான் அழிஞ்சு போயிருக்காங்க. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இது மாதிரி இன்னும் நிறைய மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல இருந்த சைக்கோ மன்னர்கள் பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி மக்களே.